கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டேன். தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 5. யுகங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டு இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். கொலோசேயர் 1:25. பக்கம் 88. இயேசு பிறந்த சமயம் எல்லாரும் மேசியாவுக்காகவும் வரப்போகிற அந்த இஸ்ரேலின் ராஜாவுக்காகவும் எதிர்பார்த்து, அவர் இஸ்ரேலின் மூலம் முழு உலகத்தையும் ஆளுவார் என்ற எதிர்பார்ப்பில் அவர்கள் இருந்தார்கள். இஸ்ரேலர் தங்களுக்கு அளிக்கப்பட்ட நிழல்கள் மூலமும் தீர்க்க தரிசனங்கள் மூலமும் வரப்போகிற மேசியாவாகிய ராஜாவின் மகிமையையும் வல்லமையையும் மாத்திரம் அதிகமாய் கவனித்து அதன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தார்களே தவிர, அவர் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் முன் பாவிகளுக்கான மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து பாடுகளையும் மரணத்தையும் அடைய வேண்டும் என்பதை குறிக்கும் மற்ற நிழல்களையும் தீர்க்க தரிசனங்களையும் கவனிக்க தவறிவிட்டனர். எகிப்திலிருந்து இஸ்ரேலர் விடுவிக்கப்படும் முன் ஏற்படுத்தப்பட்ட பஸ்கா பலிகளும் நியாயப்பிரமாண உடன்படிக்கையில் தரப்பட்ட மிருகங்களின் பலிகளும் வருடா வருடம் ஆசாரியர்களால் செலுத்தப்பட்ட பாவ நிவாரண பலிகளும் இதற்கு முன்னடையாளமாயிருந்தன. எபிரேயர் 9:11-20 முடிய, எபிரேயர் 10:8-18 முடிய, கிறிஸ்தவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த 1 பேதுரு 1:11 தீர்க்க தரிசிகளின் வாக்கியங்களை கூட அவர்கள் கவனியாமற் போனார்கள். ஆகவேதான் இயேசு ஒரு பலியாக வந்தபோது அவரை அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் தங்களை சந்திக்கும் காலத்தை அறியாமற் போனார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:43. இயேசு மரித்த போது அவரை பின்பற்றினவர்களும் கூட குழப்பத்திற்குள்ளாகி, அவரே இஸ்ரேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:21 என்று வருத்தத்துடன் கூறினர். அவர் மேல் அவர்கள் வைத்த நம்பிக்கை தவறானது என தெளிவாக அவர்களுக்கு தோன்றியது. அவர்களுடைய தலைவரின் மரணமானது வரப்போகும் ஆசீர்வாதங்களை தரும் புதிய உடன்படிக்கையின் உறுதியும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உடன்படிக்கையின் நிறைவேறுதலின் ஒரு பாகம் என்பதையும் கவனிக்க தவறினர். என்றாலும் இயேசு கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று அவர்கள் அறிந்ததும் உதிர்ந்து போன அவர்களுடைய நம்பிக்கையானது மீண்டும் உயரடைய ஆரம்பித்தது. 1 பேதுரு 1:3. மேலும் அவர் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு செல்லும் தருணத்தில் அவர்களுடைய நீண்ட காலமாக காத்து வந்த அடிக்கடி தாமதப்படுத்தப்பட்டு வந்த நம்பிக்கையினால், ஆண்டவரே இக்காலத்திலா இஸ்ரேலருக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர் என கேட்டனர். பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல என்ன? இயேசு கூறிய பதிலில் அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை நிறைவேறும் காலத்தை அறிவது அவர்களுக்கு அவசியமாய் இருந்ததில்லை என்றும் விளக்க